வணக்கம் நட்பே. எண்ணங்கள் தான் பொருட்களாக பரிணமிக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. சில வருடங்களுக்கு முன்பு சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் செல்வந்தராக முடியும் என்பது எவ்வளவு உண்மையானது என்பதை எட்வின் ஃபான்ஸ் கண்டறிந்தார். அவர் அதை ஒரே மூச்சில் கண்டுபிடித்து விடவில்லை. மாபெரும் அறிவியல் அறிஞரான தாமஸ் ஆல்வா எடிசனுடன் ஒரு வியாபார கூட்டாளியாக ஆக வேண்டும் என்ற ஒரு தனியாத விருப்பத்தில் அது துவங்கியது. இந்த எண்ணம் முதன் முதலில் அவரது மனதில் பளிச்சிட்ட போது அது குறித்து பெரிதாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கவில்லை. இரண்டு பிரச்சனைகள் அவரது வழியில் குறுக்கிட்டன. முதல் பிரச்சனை, அவருக்கு எடிசனோடு பரிச்சயம் கிடையாது. இரண்டாவது, எடிசனின் புகழ்பெற்ற பரிசோதனை கூடம் அமைந்திருந்த நியூ ஜெர்சி மாநிலத்தில் உள்ள வெஸ்ட் ஆரஞ்சு நகரத்திற்கு செல்வதற்கு கூட அவரிடம் பணம் இருக்கவில்லை. இப்பிரச்சனைகள் பெரும்பான்மையான மக்களை ஊக்கமிழக்கச் செய்து அவர்கள் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு முயற்சியையும் எடுக்க முடியாதபடி செய்திருக்கும். ஆனால் ஃபான்ஸின் விருப்பம் ஒரு சாதாரண விருப்பம் அல்லவே. எட்வின் சி. ஃபான்ஸ் கால்நடைகளை ஏற்றிச் செல்லும் சரக்கு ரயிலில் ஏறி ஆரஞ்சு நகரத்திற்கு வந்து எடிசனின் பரிசோதனை கூடத்திற்கு சென்று எடிசனுடன் கூட்டாக இணைந்து வியாபாரம் செய்வதற்காக தான் வந்திருந்ததாக அறிவித்தார். பல வருடங்களுக்கு பிறகு அந்த முதல் சந்திப்பை பற்றி குறிப்பிட்ட போது ஃபான்ஸை பற்றி எடிசன் இவ்வாறு கூறினார். அவர் என் முன்னால் ஒரு பரதேசியைப் போல் வந்து நின்றார். ஆனால் தான் எது குறித்து வந்திருந்தாரோ அதை அடைந்தே தீருவது என்ற உறுதி அவரிடம் இருந்ததை அவரது முகத்தில் என்னால் காண முடிந்தது. தான் அடைய விரும்பும் ஒரு விஷயத்திற்காக தன் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் பணயம் வைக்கும் அளவுக்கு ஒரு மனிதர் உண்மையிலேயே அவ்விஷயத்தின் மீது ஆள் விருப்பம் கொண்டிருந்தால் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பதை பல வருட அனுபவங்களிலிருந்து நான் கற்றுக்கொண்டிருந்தேன். அவர் விரும்பியதை பின்னர் ஒரு நாள் அடைய உதவும் பொருட்டு என் நிறுவனத்தில் அவருக்கு ஒரு சாதாரண வேலை கொடுத்தேன். ஏனெனில் தான் வெற்றி பெறும் வரை அவ்விடத்தை விட்டு நகர்வதில்லை என்பதில் அவர் உறுதியாக இருந்ததை நான் கண்டேன். அதையடுத்து நடந்த விஷயங்களின் கணிப்பு சரியானதுதான் என்பதை நிரூபித்தன. எட்வின் ஃபான்ஸின் வெளித்தோற்றம் நிச்சயமாக அவருக்கு எடிசனின் அலுவலகத்தில் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்க முடியாது. ஏனெனில் அவர் அவ்வளவு வசீகரமான தோற்றத்தை கொண்டிருக்கவில்லை. அவரது எண்ணம் தான் அவருக்கு அங்கு துணை நின்றது. எடிசனுடனான ஒரு முதல் சந்திப்பிலேயே ஃபான்ஸால் எடிசனின் கூட்டாளியாக ஆகிவிட முடியவில்லை. முதலில் அவருக்கு கிடைத்ததெல்லாம் மிகவும் சொற்பமான ஒரு சம்பளத்தில் எடிசனின் அலுவலகத்தில் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே. பல மாதங்கள் உருண்டோடின. ஃபான்ஸ் தனக்கென்று நிர்ணயித்திருந்த திட்டவட்டமான இலக்கை நோக்கி செல்வதற்கு அவருக்கு உதவும் விதத்தில் எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் எடிசனின் கூட்டாளியாக ஆவதற்கான தனது விருப்பத்தை தன் மனத்தில் அவர் தொடர்ந்து தீவிரப்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு விஷயத்தை அடைய ஒருவர் உண்மையிலேயே தயாராக இருக்கும்போது அது தானாக அவர் முன் தோன்றும் என்று உளவியலாளர்கள் சரியாகத்தான் கூறியுள்ளனர். எடிசனுடன் கூட்டு சேர்வதற்கு ஃபான்ஸ் தயாராக இருந்தார். தான் நாடியது தனக்கு கிடைக்கும் வரை தொடர்ந்து தயார் நிலையில் இருப்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இவ்வளவு காலம் காத்திருந்தாகிவிட்டது. ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் மனதை மாற்றிக்கொண்டு ஒரு விற்பனையாளரின் வேலைக்கு முயற்சிக்கலாம் என்று அவர் தனக்குத்தானே கூறிக்கொள்ளவில்லை. மாறாக, நான் இங்கு வந்தது எடிசனுடன் வியாபார கூட்டாளியாக ஆவதற்குத்தான். அதற்கு என் வாழ்நாள் முழுவதும் தேவைப்பட்டாலும் சரி, என் இலக்கை நான் அடைந்தே தீருவேன் என்று அவர் கூறிக்கொண்டார். அவர் அதில் உறுதியாக இருந்தார். மக்கள் ஒரு திட்டவட்டமான குறிக்கோளை சுவீகரித்து கொண்டு அது ஒரு தீவிர விருப்பமாக மாறி தங்களை முழுமையாக ஆட்கொள்ளும் வரை அதை அவர்கள் விடாப்பிடியாக பற்றி கொண்டிருந்தால் அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமான ஒன்றாக மாறும்! இளைஞரான ஃபான்ஸுக்கு அது அப்போது தெரியாமல் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அசைக்க முடியாத அவரது உறுதியும் ஒரு தனிப்பெரும் விருப்பத்தின் மீது கவனத்தை குவிப்பதில் அவர் கொண்டிருந்த விடாமுயற்சியும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து அவர் தேடிக்கொண்டிருந்த வாய்ப்பை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தது. அந்த வாய்ப்பு வந்தபோது அது ஃபான்ஸ் எதிர்பார்த்திருந்த வடிவில் வெளிப்படவில்லை. ஃபான்ஸ் சற்றும் எதிர்பார்த்திராத வேறொரு திசையிலிருந்து அது வந்தது. வாய்ப்பின் சூட்சமங்களில் அதுவும் ஒன்று. புறவாசலின் வழியாக நுழையும் ஒரு வினோத பழக்கம் அதற்கு உண்டு. பெரும்பாலான சமயங்களில் துரதிருஷ்டம் அல்லது தற்காலிக தோல்வி என்ற மாறு வேடத்தில் அது வரும். பலரும் வாய்ப்பை அடையாளம் காண முடியாமல் போவது இதனால்தான் போலும். எடிசன் டிக்டேட்டிங் மிஷின் என்று அழைக்கப்பட்ட ஒரு புதிய சாதனத்தை எடிசன் அப்போது வடிவமைத்திருந்தார். ஆனால் அவரது விற்பனையாளர்கள் அந்த எந்திரம் குறித்து அவ்வளவு உற்சாகம் காட்டவில்லை. பெரும் முயற்சி இருந்தால்தான் அதை விற்க முடியும் என்று அவர்கள் எண்ணினர். ஃபான்ஸ் தன் வாய்ப்பை இதில் கண்டார். அந்த வாய்ப்பு ஃபான்ஸையும் எடிசனையும் தவிர வேறு எவரும் ஆர்வம் காட்டாத வினோதமாக காட்சியளித்த ஒரு எந்திரத்தில் ஒளிந்து கொண்டிருந்தது. எடிசன் டிக்டேட்டிங் மிஷினை தன்னால் விற்க முடியும் என்பதை ஃபான்ஸ் அறிந்தார். அதை அவர் எடிசனிடம் கூறினார். எடிசன் ஃபான்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதென்று முடிவு செய்தார். ஃபான்ஸ் அந்த சாதனத்தை அமோகமாக விற்பனை செய்தார். அவர் அதை மிகவும் வெற்றிகரமாக விற்றதால் அமெரிக்கா முழுவதிலும் அதனை விநியோகம் செய்து விற்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை எடிசன் அவருக்கு வழங்கினார். அந்த வியாபார கூட்டணியின் வாயிலாக ஃபான்ஸ் தன்னை பெரும் செல்வந்தராக ஆக்கி கொண்டதோடு அளவிடற்கரிய மாபெரும் காரியம் ஒன்றையும் செய்தார்.
சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் ஒருவரால் நிச்சயமாக செல்வந்தராக முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். அதாவது, அனைவருக்கும் தெரிந்த கொள்கைகளை நடைமுறையில் செயல்படுத்துவதன் மூலமாக தொட்டுணர முடியாத ஒரு எண்ண துடிப்பை நிஜ வாழ்வில் வெகுமதிகளாக மாற்ற முடியும் என்ற திட்டவட்டமான அறிவை, ஒரு மாபெரும் சொத்தை அவர் பெற்றார். ஃபான்ஸ் உண்மையிலேயே தன் எண்ணத்தின் மூலமாக தன்னை எடிசனின் கூட்டாளியாக ஆக்கிக் கொண்டார். அவர் தன் எண்ணத்தின் மூலமாக பெரும் சொத்துக்களை குவித்தார். தனக்கு என்ன வேண்டும் என்ற அறிதலையும், அதை அடையும் வரை அந்த விருப்பத்தை விடாப்பிடியாக பற்றி நிற்பதற்குமான உறுதியான தீர்மானத்தையும் தவிர அவரது தேடல் துவங்கிய போது அவரிடம் எதுவும் இருக்கவில்லை. நன்றி நட்பே.